மாமா வீட்டில் திருவாரூர்ல தான் இருக்க? வை வை வர, அங்கே தான் வரேன். வை நீ வைடி 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 நீ வை வை போறாண்டா பண்ணுறாவ. மூணு நாள் சண்டை. திருவாரூர் போயிட்டு ஒரு ரகலை இருக்கு இன்னைக்கு. வந்தாண்டா கோமாளி. அவன் அண்ணன்னு கூப்பிட்டு இருக்கான் என் பெஸ்டியோட அண்ணன். ஏன்னா குடிக்கிறதுக்கு போனால் இதுக்கு மேலே பாட்டு விழுவோம் என் பெஸ்டி. அதுக்கு தான் நான் போகல. யாரா இந்த காருக்காரன்? காருக்காரன் கடுப்பை ஏற்றிட்டு இருக்கான். ஏய் கிளவி பார்த்து போகோ கடுப்பாகுதுரா. திடீர்னு உள்ள வந்தால் யாருக்கு தான் தெரியும்? நான் கேட்டால் நம்மள தான் சொல்லுவாங்க குத்தம். இது எல்லாம் நடக்கிறது தானே. போலீஸ்காரங்க பார்த்தாலே கை நடுங்குதுப்பா. சரி போலீஸ்காரங்கள்ட்ட மாட்ட போகிறேன். ஏன் நான் திருவாரூரில் இருக்கேன். அப்புறம் எவ்வளோ ப்ரோ மாற்றி விடுவா? ஃபோன் அடித்தா எடுக்கவே மாட்டா. திருவாரூர் போமான்னா இன்னைக்கு பாரு என் பெஸ்டி வீட்டுக்கு போகிறோம். இப்போ பெஸ்டி மன்னாவில் இல்லை, அவங்க மாமா வீட்டில் இருக்கா திருவாரூரில். போயிட்டு ஒரு அகலை இருக்குது. பேசவே மாட்டாடா மூணு நாளாவது பேசி. ஹலோ எங்கே இருக்க? ஏ உனக்கு என்ன? ஏ எங்கே இருக்கன்னு சொல்லு. சொல்ல முடியாது. திருவாரூரில் தானே இருக்க? வீட்டுக்கு வந்துட்டியா? நீ இப்போ மாமா வீட்டில் திருவாரூரில் தான் இருக்க? வை வை வர, அங்கே தான் வரேன். வை நீ வைடி 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 நீ வை வை. இதுக்காகவே போகிறோண்டா. ஏ பிடி ஃபோனை பிடி, ஃபோனை வச்சுக்க. ஆட்டோட்டி எடுத்துக்கிட்டு போறியா? தூக்கிட்டு போமா? எதுக்கு ஒம்பது இழக்கிறதுக்கு? ஏறா போமா. போறாண்டா பண்ணுறாவ. மூணு நாள் சண்டை. திருவாரூர் போயிட்டு ஒரு ரகலை இருக்கு இன்னைக்கு. போயிட்டு கால் பண்ணுவோம். என்னதான் தூங்குற அவளுக்கு? ஒரு அளவு தான். ஆர்ச்சி போய்விட்டு போமா? ஆர்ச்சி போயிட்டு போமா? மூணு நாள் என்கிட்ட பேசாமல் இருக்கா. பேசுகிறா கோபமாக பேசி என்னன்னா என்ன அப்படியே டக்குன்னு ஃபோனை வச்சிடுறா. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஃபஸ்ட்டு நான் நேராக அவங்க மாமா வீட்டுக்கு விடுவோம். மாமா வீடு எங்கே இருக்குன்னு கூட தெரியாது. அதை கண்டு கால் பண்ணி வந்துட்டேன், வீடை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். என்ன தான் சொல்கிறான்னு பார்ப்போம். பார்க்காமலாம் இருக்கக்கூடாது. போனால் போது பொறுமையாக போனால் ரொம்ப தான் ஆடிக்கிட்டுருக்கா. என் எக்ஸு விட்டுட்டு போனப்போ கூட நான் இந்தமாரி ஃபீல் பண்ணல. இங்கே பேசலைன்னா பைத்தியமே பிடிச்சி போயிடுது. வந்தாண்டா கோமாளி. திருவாரூர் போயிட்டு ஒரு பிரச்சனையை ஒன்று பண்ண விட்டுரும். பிரச்சனையை போட்டால் தான் வலிக்கு வருவா. என் பெஸ்டி பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவளாலையும் பேசாமல் இருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ பாருங்களேன், ஹெல்மெட் வாங்க போகிறேன். ஏன்னா எனக்கு ஹெல்மெட் வாங்கி தரேன்னா. அப்படியே திருவாரூரில் ஹெல்மெட் பார்ப்போம். ஹெல்மெட்டை பற்றி பேசுவோம். என்ன தான் சொல்கிறான்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு அவள் காசு போட்டு விடுவாள் வாங்கிக்கோ அப்படின்னு. ஆனால் இப்போ என்கிட்ட பேச மாட்டான். இதுதான் நடக்கும் எப்போவுமே. அந்த அப்படி நான் ரொம்ப ஓவராக பண்ணிட்டேன் போல். ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங் வச்சாங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும். இதில் என் பெஸ்டியும் போயிருக்கா, என்னையும் கூப்பிட்டா, நானும் வரேன்னு சொன்னேன். பார்த்தா என் எக்ஸும் போயிருக்கா. எப்படி நான் போவேன்? பழைய நினப்பெல்லாம் வராது. அதுக்கு தான் நான் வரலன்னு சொன்னேன். அவன் ரொம்ப இது பண்ணிட்டான். அவளுக்கு தெரிய மாட்டுது, எனக்கு தான் தெரியும். ஒரு வருஷமாக நினச்சி நினச்சிக்கிட்டு அவள் எப்படி இருக்கானு யாருக்கு தெரியும். ஆனால் எனக்கு தான் தெரியும். அவ்வளோ நாவும் வந்துக்கிட்டே இருக்கும் என்னோடய எக்ஸ் நாவும். அதனால தான் நான் வல்லடி வல்லடின்னு சொன்னேன். அதுக்கு கோச்சிக்கிட்டா. மூணு நாள் பேசாமல் இருக்கா. பேசுகிறா இடையில இடையில பேசுகிறா, பட்டு சரியாக பேசுறதில்ல.
அதுக்கு தான் கோவம் வந்துட்டு. திருவாரூர் நேராக போய் பார்ப்போம். மணி எத்தனை மணி? கரெக்டாக 3 போகுது, 4 மணிக்குள்ளே போவோம். எல்லாம் ட்ரெஸ் எடுக்க வந்திருக்காங்க போல இருக்கு. திருவாரூர் அப்படியே அவங்க மாமா வீட்டிலே தங்கிட்டா. அவன் அண்ணன் தான் சொன்னான், அவன் அண்ணனும் கூப்பிட்டுருக்கான். மன்னாவுடைய வாயா, வீட்டில் யாரும் இல்லை, அப்பா அம்மா வெளில போயிட்டாங்க அப்படின்னு. என் பெஸ்டியோட அண்ணன் ஏன்னா குடிக்கிறதுக்கு. இந்த நான் இந்த சமயம் போனேன்னா இதுக்கு மேலே பாட்டு விழுவோம் என் பெஸ்டி. அதுக்கு தான் நான் போகலை, நான் வரலடா அப்படின்ட்டேன். குடிக்க கூப்பிட்றான் அவன் வீட்டுக்கு என் பெஸ்டியோட அண்ணன். ஏன்னா அவன் அப்பா அம்மா தான் வீட்டில் இல்லை. இல்லை பாப்போம் என்னதான் நடக்குது. யாரா அந்த காருக்காரன்? காருக்காரன் கடுப்பு ஏத்திட்டு இருக்கான். சென்ட்ராவே போயிட்டு இருக்கான், சென்ட்ராவே காருக்காரன் போயிட்டு இருக்கான். ஆமா, இன்னும் 2-3 நாள்ல என் வண்டி வந்துடும். அப்புறம் ரகலை தான் பெஸ்டியை அழைச்சிட்டு ஊர் சுத்துறதான் வேலையே. ஃபஸ்ட்டு என் பெஸ்டியோட நிலமை என்ன நிலமன்னு தெரில, போய் தான் பார்க்கணும். பேசுவாளா மாட்டாளான்னு ஷட். அப்புறம் என் பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அப்டேட் இருக்குது எல்லாருக்கும். சூப்பர் பைக் அப்டேட் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, கமாண்டில் கூட சொன்னீங்க இந்த பைக் தான் எடுக்க போகிறீங்கன்னு. அதான் என் பர்த்டே அன்னைக்கு சொல்கிறேன், அது வரையும் கமாண்ட் பண்ணுங்க என்ன பைக் நான் எடுப்பேன். சூப்பர் பைக் தான் ஆனால் இப்போதைக்கும் கேடிஎம் RC 200 வச்சுருக்கேன். அது வரைக்கும் ஓட்டுவோம் என் பர்த்டே வரையும் அந்த வண்டியை. பெஸ்ட்டுனால நான் எவ்வளோ தான் கஷ்டத்தை அனுபவிக்கிறது பாருங்கள். 3 பேசலை, ஏது பண்ண, எப்போவுமே காலையில் எந்திரிச்சினா கேட்டுருவோம் என்ன பண்ணுற சாப்பிட்டியான்னு. இந்த 3 அவள் கேட்கவே இல்லை. அதிலே தெரிஞ்சுக்கிட்டேன் மேடம் எவ்வளோ கோபமாக இருக்காங்கன்னு. ஐயோ, என் பெஸ்டிலாம் பேசலைன்னா அவ்வளோதான், நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். யாருக்காச்சும் இந்தமாதிரி ஃப்ரெண்டு இருக்கான்னு என்னான்னு தெரில, ஆனால் எனக்கு இவ கிடைச்சது நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். எல்லாத்துக்கும் கேரிங் தான், எது அது பண்ணாத இது பண்ணாதன்ட்டு சொல்லிக்கிட்டே இருப்பா. ஓ, இதுலேயும் இதுலேயும் ஒரு குதூகலம் கேட்குது பொண்ணை பார்த்துக்கிட்டு. ஐயோ கடவுளே, நிறைய பேர் கேட்குறீங்க என் பெஸ்டி கமிட்டடாக சிங்கிளான்னு. என் பெஸ்டி சிங்கிள், அவளுக்கு இந்த லவ் பண்ணுறதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. லவ் பண்ணால் எப்படியும் ஒரு பிரச்சனையில் மாட்டிப்போன்ட்டு அவளுக்கு அதெல்லாம் பிடிக்காது. அவள் வீட்லேயும் அவங்க அப்பா அந்த மாதிரி லவ் ஃப்ரெண்டாக யார்ட்டும் நிறைய பேர், அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவளுக்கு ரொம்ப க்ளோஸ்னால் நான் தான் க்ளோஸ் பண்ணிட்டுனான். அவங்க அப்பா அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டார். ஆனால் பட் இந்த லவ் பண்ணுறதெல்லாம் தெரிஞ்சால் அவங்க மாமாவே கொண்டுருவார். அப்புறம் அவங்க மாமா கொன்று குமிச்சிருவார் அவளை. அவளை என்ன வாய் தடுமாறுது இன்னைக்கு. ஆனால் ஒரு பதட்டம் இருக்குது, போயிட்டு அங்கே போயிட்டு கண்ணாமல் திட்டுவாளோன்னு. திருவாரூரில் பார்ப்போம். அப்படி கேவலமாக திட்டினா அந்த இதை வீடியோலாம் போட மாட்டேன், இப்பயே சொல்லிட்டேன். அப்படி என்ன பண்ண உக்காளி, இருக்கடி வெண்ணம் அவளை உனக்கு இன்னைக்கு. எல்லாரும் கமாண்ட் பண்ணுங்க யார் யாருக்கு இந்தமாரி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு. ஐ மீன் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்டா, நான் லவ்வராக சொல்லலை, ஃப்ரெண்டு. தோழி, தோழிம்பாங்களே அவங்க, யார் யாருக்கெல்லாம் இருக்கான்னு கமாண்ட் பண்ணுங்க, பார்ப்போம். நானும் தெரிஞ்சுக்கிறேன். காதலியை கூட விட்டுரு, தோழியை விட்டுறாத. நமக்கு சொல்லி புரிய வைக்கிறது அவ ஒருத்தி மட்டும்தான். நான் உண்மையாகவே நான் இந்த அளவுக்கு வந்த காரணமே என்னோட பெஸ்டி தான். யூடியூப்பு இன்ஸ்டாகிராமு அதை விட்டுருங்க, மித்தபடி சொல்கிறேன். லவ் பிரேக்கப்லேருந்து மாட்டி கஷ்டப்பட்டு அந்த நிலைமைக்கு வெள்ளையில் வந்து அதுக்கெல்லாம் என் பெஸ்டி தான் காரணம். அவள் சொல்லி புரிய வச்சா ஒன்று ஒன்றும், அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நம்புகிற ஒரே ஜீவன் என்னோடய பெஸ்டி மட்டும்தான். நீங்கள் நினைக்கலாம், என்னடா இவன் லவ்வருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க மாட்டான், பெஸ்டிக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறான்னு. அது உங்களுக்கு இப்போ புரியாது. எவன் லவ் பிரேக்கப் ஆகி விட்டுட்டு வெளியில் வரானோ அவனுக்கு தான் புரியும். நாங்கள் லவ் மேனெலாம் சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னு செஞ்சு 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 லவ்வருக்கு விட்டுட்டு போகிறது தான் அவளுக்கு தெரிஞ்சுது.
பரவாயில்ல, அவ இருக்கிற வரையும் சந்தோஷமா இருந்தாலே போதும். அதனாலதான் என் பெஸ்டியை விட்டுறக்கூடாதுன்ட்டு இந்த இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நிமிஷமும் சரி, தெய்வீக காதல்னு இருக்காங்களே அவங்களாம் இருக்காங்க, தெய்வீக காதல். பட் இந்த கேவலமான ஒரு காதல் பண்ணிட்டு விட்டு போவாங்க பாருங்க, வாழ்க்கையில நம்பவே நம்பாதீங்க. ஏன்னா பட்டவன் சொல்றேன் கேளுங்க, யாரா இருந்தாலும் சரி. விரண்டுட்டேன், என்னால நம்மளை பிடிச்சி நம்ம மேலதான் தப்புன்னு இருப்பாங்க எல்லாம். திடீர்னு உள்ள வந்தா யாருக்குதான் தெரியும், நான் கேட்டா நம்மளதான் சொல்லுவாங்க குத்தம். இது எல்லாம் நடக்கிறது தானே, நம்ம எந்த தப்புமே நம்ம தான் தப்பு பண்ணுறான். அவ்வளோதான், திருவாரூர் வந்துட்டு போயிட்டு கால் பண்ணுவோம் அவளுக்கு. எனக்கும் ஆசை தான், என்ன பண்ணி தொலைகிறது. வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. என் கூட படித்தவங்க எல்லாருமே குழந்த ஒன்று வச்சுருக்காங்க, ஆனால் நான் இன்னும் குழந்தையாகவே இருக்கேன். அச்சச்சோ, போலீஸ் இருக்காங்கோ, படா போயிட்டாங்க. சே, இன்னைக்கு காலேஜ் லீவுக்குள்ளே இருக்கு, எல்லாம் அப்படியே சைட் அடிச்சுட்டு வரலாம். மகாராஷ்டிரா போகலான்னு பிளான் போட்டிருக்கேன் என் பர்த்டேக்கு அப்புறம். அது வரைக்கும் முன்னாடியே இங்கே தமிழ்நாட்டில் வந்து ட்ரிப்பு போட்டிருக்கேன். முருகன் கோயில், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா முருகன் கோயிலுக்கும், ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு ட்ரிப்பு நம்மள தான் இருக்க போகிறோம். பார்க்கலாம், போலீஸ்காரங்க பார்த்தாலே கை நடுங்குதுப்பா. சேனலை புதுசாக பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கோ, வெள்ள பட்டனையும் அமுக்கிக்கோங்கோ. போலீஸ்காரங்கள்ட்ட மாட்ட போகிறேன். செத்தாலி உள்ள எனக்கு அள்ளு விட்டுட்டும். ஆமாம், ஒருவேளை முதலமைச்சர் வரப்போகிறாங்களோ, இருக்கலாம், வெறும் போலீஸாக நிற்கிது. இதுதான் புது பஸ் ஸ்டாண்ட், திருவாரூர் புது பஸ் ஸ்டாண்டு. உள்ளெல்லாம் போனால் போலீஸ்காரன் இருப்பாங்க, இதுக்கு இங்கே வேற வண்டி எடுத்துட்டும்பாங்க. ஸோ உள்ளெல்லாம் போகவே கூடாது. நம்ம பழைய பஸ் ஸ்டாண்டு போவோம், அங்கேருந்து கால் பண்ணுவோம். ஏன்னா அப்படியே ஹெல்மெட் வாங்கணும், என் வண்டி நாலு ரெண்டு நாள் என் வண்டி எடுத்துருவேன், வண்டி ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுவும் 6 மாதமாக ரெடியாக தான் ஆகிட்டு இருக்கு. காசு இல்லை டயர் மாற்ற, நம்ம எங்கே வெள்ளையாக போக போகிறோம். ஆனால் இனிமேல் வெளில வெளியில் கிளம்பிடலாம். இந்த ட்ரிப்பு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என் சூப்பர் பைக் எடுத்துகிட்டு மகாராஷ்டிரா ட்ரிப் சிங்கிளாக தான் போகிறேன். சொல்ல முடியாது, பெஸ்டிகிட்ட கேட்போம். அதுக்கு உங்களால் முடிஞ்சால் நீங்கள் கமாண்டில் கேளுங்க, நீங்களும் போங்கன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக வருவா, அவன் மனசு வச்சா தான் உண்டு. நம்ம போயிட்டு கெஞ்சல முடியாது. பரவாயில்ல, எனக்கு இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறீங்களே, எனக்கு அதுவே போதும். பெஸ்டியை பார்க்க நேரம் வந்து விட்டது, கால் பண்ணுவோம். நானும் எல்லாரையும் சமாளிச்சிடுறேன், என் பெஸ்டியை மட்டும் சமாளிக்க ஏப்பா வாய்ப்பே கிடையாது. அவள் கோவ போட்டானா ராட்சசியாக ஆகிடுவா, அப்படியே பேயாக ஆகிடுவா. பேய்க்கு கூட நான் பயப்பட மாட்டேன், ஆனால் இவளுக்கு இதான் பழைய பஸ் ஸ்டாண்டு. ரெண்டு கால் பண்ணும். ஐயோ, வீடு இங்கே தான் இருக்குது. ஆ, மாமா வீடு. ஆ, எங்கண்ணா இருக்குன்னு தெரில. பழைய பஸ் ஸ்டாண்டு தான் இறங்குவா பஸ் அவுட்டு. எடுறா ஃபோனை, எடுறா. இவளுக்கு கால் பண்ணால் எடுப்பாளோ? நானும் 3 தடவை அடிச்சிட்டேன். ஹலோ, எங்கே இருக்க? ஏ, நான் திருவாரூரில் இருக்கேன்டி. ஏ, நான் திருவாரூரில் இருக்கேன். ஏன்னா திருவாரூர் பஸ் ஸ்டாண்ட் நினைக்கிறேன், இடத்த சொல்ல வரேன். மன்னார்குடியில் இருக்கியா? கண்டி வெண்ணம் போல ஃபஸ்ட் டைம் கால் பண்ணி போய் சொன்னாடி, நான் தான் கிளம்ப போறேன். ஏ, என்னாடி வரண்டி, உண்மையை சொல்லடி. வச்சு தோலை, நான் ஹெல்மெட் வாங்கிட்டா நான் வீட்டுக்கு போறேன். என்ன ஹெல்மெட் வாங்க போறேன். எதுக்கு ஹெல்மெட் எடுத்துலையா? சரி வை. ஐயோ, என்ன அப்படி இருக்காவே?
வந்ததுக்கு ஹெல்மெட் வாங்கிட்டு போவோம். தோத்து பார்க்குறேன், பத்த வைக்க பார்க்குறேன். என் பெஸ்ட்டியை நினச்சா இரிட்டேட் ஆகுது. மன்னாரில் இருக்கானோ இதுக்கு? இப்போ தெரியுதா ப்ரோ நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எல்லாருக்கும். இதான் ப்ரோ நான் வேணுக்குனே பண்ணுவான், ஆனால் என் மேலே என்னை விட்டு கொடுக்க மாட்டான். என் மேலே அவ்வளோ பசமாக இருப்பான், அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இதுக்கெல்லாம் ஒரு நாள் ஃபீல் பண்ணுவான், நானும் அவ்வளோ கஷ்டப்படுத்துவேன் ப்ராங்க் பண்ணி. ஹெல்மெட் வாங்க வந்தாச்சு. ஏய் ஹலோ, ஹெல்மெட் வாங்க வந்துட்டேன். புரியல, எனக்கு ஒன்றும் உங்கள் காசு ஒன்றும் தேவை கிடையாது. என்னடி கோவமாக இருக்க, அப்புறம் எப்படி காசு போட்டுற? பார்த்தீங்களா, எனக்கு தெரியும். ஏன்னா அவன் எனக்கு ஹெல்மெட் வாங்கி தரணும்னு நீயே சொல்லிட்டான். எவ்வளோ ஹெல்மெட் ரேட்டு? அப்படி பில்லு போட்டு கொடுத்துருங்க, அதை காட்டணும் நாங்கள். சரி ஆ சரி ஓகே. வேறு லெவலாக இருக்கு. வண்டி வேறு லெவலாக இருக்கு. காசு போட்டு விட்டாச்சு. அப்புறம் எவ்வளோ ப்ரோ மாற்றி விடுவா? புரியல. என்கிட்ட அவள் பேசவே இல்லை, காசு அனுப்பி விட்றா ஒரு 2000 ரூபா வாங்கிக்கணும். அப்படி தான் இருக்கணும். இந்த வரம்பு போகிறோம். ஏ மணி ஆகிட்டுறா, மணி 3:00.